வரைபாக்கியில் 20 விழுக்காட்டை மட்டும் செலுத்தும்படி கடிதம் அனுப்பியும் அதை செலுத்தாததால் முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கரின் சொத்துக்கள் முடக்கப்பட்டதாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் வருமான வரித்துறை பதில் மனு தாக்கல் செய்துள்ளது. கடந்த 2017 ஆண்டில் அதிமுகவைச் சேர்ந்த முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கருக்கு சொந்தமான இடங்களில் வருமான வரித்துறை சோதனை நடத்தியது. அப்போது பறிமுதல் செய்யப்பட்ட ஆவணங்களின் அடிப்படையில் 206.42 கோடி ரூபாய் வருமான வரி பாக்கியை வசூலிக்கும் வகையில் புதுக்கோட்டையில் உள்ள அவரது நிலங்களை முடக்கியும் 3 வங்கிக் கணக்குகளை முடக்கியும் வருமான வரித்துறை நடவடிக்கை எடுத்தது. இதனை எதிர்த்து விஜயபாஸ்கர் தொடர்ந்த வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது. அப்போது வருமான வரித்துறையின் வரி வசூல் அதிகாரி குமார் தீபக் ராஜ் என்பவரின் பதில் மனுவை அத்துறையின் வழக்கறிஞர் சீனிவாஸ் தாக்கல் செய்தார். எந்த செலவும் பண்ணாம அவங்க சமையல் அறையில இருந்தே ஹோம் பேக்கரி பிசினஸ் பண்ணி மாசத்துக்கு 40,000 சம்பாதிக்கிறாங்க. நீங்களும் பண்ணணுமா? ஃப்ரீடம் ஆப்ப உடனே டவுன்லோட் பண்ணுங்க. அதில் 2011-12 2018-19 வரையிலான காலத்திற்கு உரிய வருமான வரியை செலுத்தும்படி உத்தரவு பிறப்பித்த போதும் வரி செலுத்தாததால் சொத்துகளும் வங்கிக் கணக்குகளும் முடக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. உத்தரவை எதிர்த்த மேல்முறையீடு நிலுவையில் இருந்ததால் வரி பாக்கியில் 20 விழுக்காட்டை மட்டும் செலுத்தும்படி கடிதம் அனுப்பியும் செலுத்தவில்லை என்பதால் சொத்துக்களும் வங்கிக் கணக்கும் முடக்கப்பட்டன எனவும் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. வரி வசூலிக்க எந்த தடையும் இல்லை எனவும் விஜயபாஸ்கருக்கு விளக்கமளிக்க வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டுதான் மதிப்பீட்டு நடைமுறைகள் மேற்கொள்ளப்பட்டது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து வருமான வரித்துறையின் பதில் மனுவுக்கு விஜயபாஸ்கர் தரப்பில் விளக்கமளிக்க அவகாசம் வழங்கி வழக்கு விசாரணையை வரும் 12 தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டது. எந்த செலவும் பண்ணாம அவங்க சமையல் அறையில இருந்தே ஹோம் பேக்கரி பிசினஸ் பண்ணி மாசத்துக்கு 40,000 சம்பாதிக்கிறாங்க. நீங்களும் பண்ணணுமா? ஃப்ரீடம் ஆப்ப உடனே டவுன்லோட் பண்ணுங்க.